வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகத்திலேயே ஜீவசமாதிகள் அதிகம் இருக்கிறது சென்னையில். அதுவும் சென்னையில் எங்கே ஜீவசமாதிகள் அதிகம் இருக்குன்னா திருவொற்றியூரில் தான் அதிகம் இருக்குது. நம்ம மயிலாண்டவர் ரோமச மகரிஷி காகபூஜன்ற அதுலேருந்து ஆரம்பித்தோம்ல, அதுலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக நம்ம வந்து திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் தான் வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜீவசமாதிகள்லாம் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் வண்டி எடுத்துன்னு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு திருவொற்றியூர் ஜீவசமாதியை பற்றி தான் வரிசையாக வரப்போகிறது. ஸோ இந்த ஃபுல் வீடியோஸும் பாருங்கள். திருவொற்றியூர் சீரீஸு பார்த்ததுக்கப்புறமா தொலைவிலேருந்து வரவங்க நிதானமாக வண்டி எடுத்துன்னு வந்து வீடியோவில் சொன்ன ஜீவசமாதிஸ் எல்லாத்தையும் முடிஞ்சால் ஒரே நாளில், இல்லை ஒரு ரெண்டு நாள், ஒரு நாள் கஷ்டம்தான், பட்டு காலையில் சீக்கிரமே கிளம்பி வந்தால் சான்ஸ் இருக்குது. ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ பார்த்துட்டு போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஜீவசமாதிகளை பற்றி இப்போ பார்ப்போம். திருவொற்றியூர் க்ஷேத்திரத்தில் இருக்கிற ஜீவசமாதிகளை நம்ம நேத்துலேருந்து பார்த்துட்டுருக்கோம். அடிக்கி ஒரு சிவலிங்கம் திருவொற்றியூர் மண்ணில் இருக்கான். அந்த மாதிரி 3.5 கோடி சிவலிங்கங்கள் திருவொற்றியூர் மண்ணுக்கடியில் இருக்குன்னு திருவொற்றியூர் ஸ்தலபுராணம் சொல்கிறது. நேத்து நம்ம பார்த்தது திருவொற்றியூரிலே எல்லையம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய மயிலாண்டவர் கோவில் என்னும் ஆலயத்திலே அமைந்திருக்கும் காகபுஜன்றோட ஜீவசமாதியும், ரோமச மகரிஷியுடைய சுயம்பு திருவுருவ கோலத்தை பற்றியும், அந்த கோவிலுடைய தொன்மை எவ்வளவு, பழமை எவ்வளவு, அந்த விஷயங்கள்லாம் நேத்து நம்ம பார்த்தோம். இந்த மயிலாண்டவர் கோவில் மத்தியான நேரத்திலும் திறந்திருக்கக்கூடிய கோவில். நேத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ திருவொற்றியூரில் மத்தியான நேரத்துலையும் திறந்திருக்கக்கூடிய ஜீவசமாதிகளை தான் நம்ம வரிசையாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா லாங்லேருந்து வராங்க திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளை தரிசனம் பண்ணணுன்னு. அப்போ அந்த பிளான் படி வரப்போ நிறையா நேரம் மத்தியானம் திறந்திருக்கிற கோவில்கள், குறிப்பாக மத்தியானமும் திறந்திருக்கக்கூடிய ஜீவசமாதி கோவில்கள், அதையெல்லாம் முதல்ல கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 4, 4.5, 5 மணிக்கு மேலே திறக்கக்கூடிய ஜீவசமாதிகளை தரிசனம் பண்ணுறதுக்கு லாங்கில் வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளானிங்க்கு அப்படிங்கிற விதத்தில் மத்தியானமும் திறந்திருக்கக்கூடிய ஜீவசமாதிகளை முதல்ல பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரே நாளில் 4 ஜீவசமாதிகளை இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம திருவொற்றியூரில் பார்க்கக்கூடிய இந்த ஜீவசமாதிகள் பட்டணத்தார் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பட்டணத்தார் ஜீவசமாதி யூஸ்வலாக 4, 4.5 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இந்த எல்லா ஜீவசமாதிகளுமே மத்தியானமும் திறந்து வச்சிருப்பாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது சுப்பையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி. நல்ல ஒரு மன அமைதி இங்கே கிடைக்கிறது, நல்ல ஒரு வைப்ரேஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப பழமையான ஜீவசமாதி. இங்கே இவரோட சீடரான அப்பையா சுவாமிகளும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்க. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜீவசமாதி. சுப்பையா சுவாமிகளோட உண்மையான பெயர் திருவேங்கடம்மா. இதுக்கு பக்கத்துலேயும் நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. பட் அந்த ஜீவசமாதியெல்லாம் ஏன் நம்ம யூடியூப் சேனலில் காட்டல அப்படின்னா, அங்கெல்லாம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான பர்மிஷன் இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி, அந்த மாதிரியான ஜீவசமாதிகளை பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கான பர்மிஷனை கூட அவங்க தரமாட்டாங்க. சொன்னால் ஏன் எங்கள் கோயிலை பற்றிலாம் காட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது என்ன காரணம்னு தெரில. நம்ம இந்த மாதிரி ஜீவசமாதிகளை வந்து வீடியோவாக எடுத்து போடுறது நமக்கு கிடைக்கிற புண்ணியம் ஒரு 4 பேருக்கு கிடைக்கட்டும். ஆனாலும் சில இடங்களில் உள்ளுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வீடியோவே எடுக்காமல் ஜென்ரலாக பேசுறதுக்கு கூட பர்மிஷன் இல்லை. அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கப்படாத இடங்களை பற்றி நம்ம பேசுறது இல்லை. இன்னொன்று, நமக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி கிடைச்சிடாது. சில இடம் ஜீவசமாதியில் நம்பி போவேன், அங்கே அடியேன் எதிர்பார்க்குற வைப்ரேஷன் மன அமைதி கிடைக்காது. அப்படி ஃபீல் பண்ணாத, எனக்கு வைப்ரேஷன் கிடைக்காத இடத்த பற்றி அடியன் பேசவும் மாட்டேன். ரூட்டு பார்ப்போம். அதான் பட்டணத்தார் சுவாமிகள் ஜீவசமாதி மெயின் ரோடில் இருக்கும், ஃபேமஸான லொக்கேஷன் தான். அப்படியே அதுலேருந்து ஒரு 1-2 லெஃப்ட் தாண்டி வந்து கட் பண்ணிங்கன்னா இந்த அப்பர் நகர் 4th ஸ்ட்ரீட் வரும். அப்படியே ரைட் எடுக்கணும், எடுத்தால் சுப்பையா சுவாமிகள், அப்பையா சுவாமிகள்னு ரெண்டு மகான்களோட ஜீவசமாதியை நம்ம தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் வந்தோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதான் திருவொற்றியூர் பீச் போகிற ரூட்டு. அதான் பட்டணத்தார் சுவாமிகள் ஜீவசமாதி வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் இதை பாருங்கள், இந்த அப்பர் நகர் 4th ஸ்ட்ரீட்டுங்கிற போர்டு இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே திருவொற்றியூர் பீச் போகிற அந்த ரூட்டு ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா ரெண்டு மகான்களோட ஜீவசமாதிகள் இருக்குது.
ஒன்னு பாலசுந்தரம் சுவாமிகள் ஜீவசமாதி, 1969 இவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்க. பாம்பன் சுவாமிகளுடைய பிரதான சீடர்கள் இவர் ஒத்த. இவருக்கு பக்கத்திலேயே திருவொற்றியூரான் அடிமைங்கிற ஒரு பெரிய மகானோட ஜீவசமாதி இருக்கு. திருவொற்றியூரான் அடிமை சுவாமிகள் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தியாகராஜர் சன்னதியை புதுப்பித்தவர். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க அப்பப்போ வந்து இங்கே இவரோட ஜீவசமாதியில் பூஜை செய்கிறார்கள்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நம்ம நாலு மகான்கள் ஜீவசமாதி பார்த்துருக்கோம். என்னெல்லாம்? ஒன்று சுப்பையா சுவாமிகள், அதுக்கப்புறம் அவரோட சீடரான அப்பையா சுவாமிகள் ஜீவசமாதி. ரெண்டு பேர் ஜீவசமாதியும் ஒரே இடத்துல இருக்கு. நம்ம அப்படியே பட்டணத்தார் ஜீவசமாதி கோயிலேருந்து வந்து மெயின் ரோடில் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் அந்த ரெண்டு மகான்கள் ஜீவசமாதி வரும். ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக திருவொற்றியூர் பீச் போகிற ரூட் போனோம்னா இந்த பாலசுந்தரம் சுவாமிகளோட ஜீவசமாதியும் திருவொற்றியூரான் அடிமை சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் வரும். இதுக்கு பக்கத்தில் தான் அப்பர் சுவாமிகள் கோவில் இருக்குது. அதாவது திருநாவுக்கரசர் வழிபட்ட க்ஷேத்திரம், எச்ஆர்எல்சியோட சம்பந்தப்பட்ட கோவில். இவ்வளவு ஜீவசமாதிகள் கோவில்களை இன்னைக்கு நம்ம ஒரே நாளில் பார்த்துருக்கோம். முதல்ல சுப்பையா சுவாமிகள், அதுக்கப்புறமா அப்பையா சுவாமிகள், சுப்பையா சுவாமிகளுடைய சீடர் ரெண்டு பேரோட ஜீவசமாதியும் ஒரே இடத்துல இருக்கு. பாலசுந்தரம் சுவாமிகள் ஜீவசமாதி, இவருக்கு பக்கத்திலேயே திருவொற்றியூரான் அடிமைங்கிற ஒரு பெரிய மகானோட ஜீவசமாதி இருக்கு. நாளைக்கு நம்ம பட்டினத்தார் கோயிலுக்கு பக்கத்திலேயே மெயின் ரோட்லயே இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமிகள் ஜீவசமாதியும், அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற நாதமுனி சித்தரோட ஜீவசமாதியும் பார்க்க போறோம். இன்னும் திருவொற்றியூர்ல இந்த மாதிரி நிறைய ஜீவசமாதிகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, அவற்றை தொடர்ந்து பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.